எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், விச் சர்வீஸ் இஸ் ஹையர், வேர்ல்ட்லி ஆர் காட்லி? எந்த சேவை சிறந்தது, உலகத்துக்கு செய்வதா இறைவனுக்கு செய்வதா? பொதுவாக பாருங்களா, ஒரு சிவில் இன்ஜினியர் வீடு கட்ட ஆரம்பிச்சுக்காங்களேன், அவருக்கு வந்து வேற ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், வேற ஒரு வீடு பார்த்துருப்பாரு, அதே விட பயங்கரமாக கட்டணும்னு, அதாவது ஒரு காம்படிஷன் இருக்கும், இதை விட பெட்டராக பண்ணும், அதை விட பெட்டர், எந்த துறையாக இருந்தாலும். ஆனால் இறைவன் சேவை பண்ணுறேன் சொல்லிட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சுக்காங்களேன், நான் அந்த கோயிலோட இந்த கோயிலோடலாம் அவருக்கு சந்தோஷமாக எவ்வளோ பண்ணணுமோ பண்ணுறேன், அதாவது அந்த அங்கே காம்படிஷன்லாம் இருக்கிறதில்ல, இறைவனுக்கு பண்ணும்போது தன்னோட சக்திக்கு பண்ணுறாங்க, அங்கே பார்த்து இங்கே பார்த்தெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அப்போ இறை சேவை பண்ணுறவங்கக்கிட்ட இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்காதா, இதோட பெட்டராக பண்ணணுன்ற அந்த ஸ்பிரிட் வராதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டான்சன், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அக்பருடைய சபையில் இருக்கக்கூடியவர், சிறந்த பாடகர். அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பாடினார்னா மழை வர வச்சுருவார், விளக்கில் தீபம் தானாகவே எரியும், இதில் ஒரு பாட்டுனால இதெல்லாம் சாதிப்பார் அப்படின்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடுவார், தம்புரான்ற இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிப்பார். அப்போ அக்பர் வந்து கேட்குறார், எனக்கு வந்து உங்கள் குரு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அப்போ அவர் சொல்கிற டான்சன் வந்து சுவாமி ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு விருந்தாவனில் இருக்கார், அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறார். சரி, ஏற்பாடு பண்ண அவர் இங்கே கூட்டு வர்றதுக்கு, நான் அவர் பாடுறதும் கேட்கணும் அப்படின்னார். அப்போது டான்சன் அமைதியாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து முற்றும் திறந்தவர், அவருக்கு வந்து இந்த ராஜா ஏழை இந்த இது பாரபட்சம்லாம் பார்க்கறது கிடையாது, அதனால் அவர் நீங்கள் கூப்பிட்டாலாம் வரப்போகிறது இல்லை, நமக்கு தேவைன்னா நம்ம போய் பார்க்கறது தான் மரியாதையாக இருக்கும் அப்படின்றார். அக்பர் சொல்கிறார், ஓகே நீ நானும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அவர்கிட்ட போய் கட்டளையெல்லாம் போட முடியாது, பாடு அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் டான்சன் எப்படி கேட்குறது, அவரோட குருவாக இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்காக பாடி காட்டுங்கன்னு சொல்ல முடியாதுன்றதுனால அவர் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணார். டான்சன் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குருக்கு முன்னாடி தம்புரா வாசிக்கிறார், வேணும்னே தப்பு தப்பாக வாசிக்கிறார். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குருஜி வந்து சுவாமி ஹரிதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி தான் வாசிக்கணும்னு சொல்லி அவர் வாசிக்கிறாரு, அவர் பாடுறார். ஒரு தேவதையோட குரல், அவ்வளோ டிவைனாக இருக்குது அவர் பாடின பாட்டு. அக்பர் அப்படியே மெய் மறந்து போயிட்டார். இந்த எபிசோட்லாம் முடிஞ்சு இவங்க அரசுக்கு வந்துட்டாங்க. அப்போ அக்பர் டான்சனை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்ன, நீலாம் என்ன பாடுற, உன் குரு பாடினா இருப்பார், அதுதான் பாட்டு, அதுதான் டிவைன் அப்படின்ற. அவர் முன்னாடி சொன்னது என்ன, நீ சிறந்த பாடகர், மழையை வர வைக்கிற, விளக்க தானவை இல்லை, வெறும் பாட்டாலே இதெல்லாம் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி பாராட்டின அக்பர் இப்போ என்ன சொல்கிறாரு, அவன் குருக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். இப்போ டான்சன் இது ரொம்ப சிம்பிளாக சரியா புரியலையா உங்களுக்கு அப்படின்றார். விஷயம் இது தான், நான் உங்களுக்காக பாடுறேன், அவர் கடவுளுக்காக பாடுறார். உங்களுக்காக பாடும்போது, மனிதர்களுக்காக பாடும்போது அதோட ரேஞ்சே இப்படி தான் இருக்கும், நீங்கள் இறைவனுக்காக பண்ணும்போது அது எங்கேயோ போயிடும். யோசிச்சு பாருங்களேன், புத்தகங்கள், உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதுகிறவங்க இருக்காங்க, அத்தனை புக்ஸ் இருக்குது லைப்ரரியில். சிறந்த புக்குன்னு நம்ம எதை சொல்கிறோம், மகாபாரதம், ராமாயணம் இல்லை, எந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அதோட இருக்கட்டும்ல, அதை அட்ராக்ட் பண்ண மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே அட்ராக்ட் பண்ணலை இல்லை, ஆனால் இறைவனுக்காக எழுதுனது கரெக்டாக. அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், கோயில்கள், அது எந்த தர்மத்து கோயிலாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. எப்படி, இறைவனுக்காக பண்ணும்போது நம்ம குவாலிட்டி அந்தளவுக்கு வெளியே வரும். ஸோ நம்ம காம்படிஷன் ஸ்பிரிட்டில் பண்ணுறது இல்லை, ஆனால் இறைவனுக்காக பண்ணும்போது யாரும் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்த லெவலுக்கு வந்துடும். இதுதான் அதில் இருக்க ஒரு பியூட்டி. ஸோ மனிதர்களுக்கு நம்ம சேவை பண்ணணும், அதான் அந்த பிறப்புடைய இது. ஆனால் இறைவனோட சேவை செய்யும் போது அதோடய ஸ்டாண்டர்டே வேறு லெவலில் இருக்கும், கம்பேரே பண்ண முடியாது, உலகியல் சேவைக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. அதுக்கு டான்சனோட லைஃப் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது, அதாவது எனக்கு இந்த பல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது நேற்று இங்கே கண்ணம் வீங்கியிருக்கு,
அதனால் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிற உச்சரிப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ டெய்லி ஒரு வீடியோ போடணுன்றதில் கொள்கையில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒருவேளை அப்பியரே பண்ண முடியாத மாதிரி இருந்ததுன்னா ஆடியோ மட்டும் போட்டு ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்களா? சரி, எல்லாம் சரியாயிடும். நான் அண்டர் மெடிக்கேஷனில் தான் இருக்கேன், சரியாயிடும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.